You know, you have been created out of the rib. உங்களுக்கு தெரியலங்க நீங்க வந்து கணவருடைய விலா எலும்பில இருந்து உருவாக்கப்பட்டவர். Not out of the foot so that he can trample on you. ஏதோ கால்ல இருந்து அவங்க காலில இருந்து எலும்பு எடுத்து அவங்க செய்யப்படல கால்ல மிதிக்கிறதுக்கு. Not out of the hand so that you should be his work slave. நீங்க கையில இருந்து நீ உருவாக்கப்படல அப்ப நீங்க அடிமை மாதிரி வேலை செய்யிறதுக்காக. Not out of the head so that you should dominate him. நீங்க அது உங்க தலையில இருந்து எடுத்து உருவாக்கப்படல அதனால நீங்க அவங்களை ஆளுகை செய்யலாம்ன்ற ஆளுகை செய்யாம இருக்கலாம்ன்றதுக்காக இல்ல. நீங்க விலா எலும்பில இருந்து உருவாக்கப்பட்டவர்கள். You know what is the rib? விலா எலும்பு என்ன தெரியுங்களா? Beautifully fitting into his arm. அப்படினா அவன் கரத்துல அப்படியே முழுவதும் அடங்கி உள்ள அடங்கி அடக்கமா இருக்கிற மாதிரி. Beautifully covered and protected. முழுவதுமே பாதுகாக்கப்பட்டு அணைக்கப்பட்டிருக்கிற மாதிரி. Next to his heart. அவருடைய இதயத்துக்கு பக்கத்துல. Wow. Wow. You know the rib covers the heart, the lungs, part of the stomach and liver. உங்களுக்கு தெரியுமா பா வயிறு liver heart lungs எல்லாத்தையும் கவர் பண்ற பகுதி தான் rib. Covers extremely important vital organs. உங்க உடம்பல இருக்கிற முக்கியமான உறுப்புகளுக்கு பாதுகாப்பு தரதா இந்த விலா எலும்பு. Husbands, கணவன்மார்களே, your wife is such a protection for you. உங்களுடைய மனைவி தான் உங்களுக்கு அப்படி ஒரு பாதுகாப்புடைய பாதுகாப்பு தருகிறவர்கள். Such a protection. அவங்க தான் உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு தரறவங்க. Hallelujah. Hallelujah. Anybody anytime had some problem with his lips ribs? அவங்களுக்கு எனிகாச்சு விலா எலும்புல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுனா? Broken rib? ஏதா உடைஞ்சு போயிருச்சு வெச்சுக்கோங்க. Or squeezed rib? இல்ல அப்படி நசுக்கப்பட்டிருச்சு வெச்சுக்கோங்க. Anybody had that? ஏதா வந்திருக்குதா? Like you had extreme pain. அது பயங்கர வலியை கொடுக்கும். Extreme pain. அது பயங்கர வேதனையை கொடுக்கும். Even if the rib breaks, the doctors cannot do anything. இந்த விலா எலும்பு உடைஞ்சிச்சுனா டாக்டர்ஸ் ஆளே ஒண்ணு செய்ய முடியாது. They have to just wait for it to heal. அதுவே காயம் ஆறிறதுக்கு அவங்க தான் காத்துக்கணும். And you have to be extremely careful how you move and how you breathe. நீங்க எப்படி மூச்சு விடுறது நடக்கிறது எல்லாத்துலயும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். So if you have squeezed or broken your rib, நீங்க உங்க விலா எலும்பைய உடைச்சிருந்தோ நசுக்கிருந்தீங்கன்னா, don't expect some other doctor to do something for you. இன்னொரு டாக்டர் வந்து உங்களுக்கு உதவி செய்வாரன்னு நீங்க காத்துக்காதீங்க. They cannot do an operation. அவங்க வந்து எந்த ஆபரேஷனும் செய்ய முடியாது. They cannot put that cast. They cannot do anything. அவங்களால எதையுமே செய்ய முடியாது. They can only say be patient and wait. அவங்க என்ன சொல்ல முடியும்? கொஞ்சம் அமைதியா பொறுமையா காத்துருங்க. Be careful. ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. One major problem. ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? If the rib is broken. அந்த விலா எலும்பு உடைஞ்சிச்சுனா, and you make one wrong movement. நீங்க ஏதா தப்பான ஒரு மூவ்மென்ட் கொடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க. The rib can pinch your lung and kill you. ஐயா. அந்த விலா எலும்பு ஒரே குத்து குத்தி உங்க லங்ஸே காலி பண்ணிரும். So see, the rib is such a blessing. அந்த விலா எலும்பு அப்படி ஒரு ஆசீர்வாதம். But it's such a delicate thing. அது ரொம்ப மிருதுவானது. And if it is hurt or squeezed or broken. அது காயப்பட்டோ உடைக்கப்பட்டோ நசுக்கப்பட்டோ போனா, do what the doctor tells. டாக்டர் என்ன சொல்றாரோ செய்ங்க. For some time be very quiet. கொஞ்ச நாளைக்கு அப்படியே அமைதியா இருங்க. Take very good care of the rib. நல்லா பாத்துக்கோங்க விலா எலும்பு. The rib will heal. அப்ப அந்த விலா எலும்பு நல்லா சுகமாயிரும். It will heal. அது கண்டிப்பா சுகமாகும். And it will again do its job. திருப்பி அதனோட வேலையை செய்யும். Once it is healed, அது நல்ல சுகமான பிறகு, you will not feel any disturbance. உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. You will feel only the protection and the strength. நல்ல பலனையும் நல்ல பாதுகாப்பையும் தான் நீங்க உணர்வீங்க. Hallelujah. Hallelujah.